வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். சென்னை மாநகராட்சி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இப்போ இயற்கையை நம்மளால் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனால் கனமழை அதிகமாக இருக்கு. சென்னை மாநகர சென்னமானி பணிகள் தற்போது மேற்கொண்டு வருகிறீங்க. ஃபஸ்ட்டுமா நம்ம தொடர்ந்து நான் நேற்றைய தினத்துலேருந்தே இந்த மழை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு இந்த எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த பண்ண ஒரு இடத்துல 20, ஒரு இடத்துல 19 ஆல்ரெடி நேற்றைய தினம் சிவப்பு நேரத்தில் தான் எல்லாம் சிவப்பு கருஞ்சிறப்பு நேரத்தில் தான் மழை பெய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து இருக்கிற அந்த ஆவடியாக இருக்கட்டும், அந்த நம்மளோட திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு அங்கேயும் மழை பெய்யுது. அதோட பேசுன்னு இங்கே வருது. 4 நம்மளோட ஆறுகள், 3 ஆறுகள் மற்றும் பக்கிங்ஹாம் கனால் மூலமாக தான் இந்த அனைத்து வடிகால்களும் அந்த 31 எங்களோட மைக்ரோ கனால், 14 பிடபிள்யூடி கனால் மூலமாக கடலுக்கு போகிறது. இப்போ கடல் சீற்றம் காரணமாக, புயல் சார்ந்த மழை காரணமாக எந்த தண்ணியும் வெளியில் வராமல் அந்த அலை வந்து அதை தடுக்கிறது. அதனால தான் இப்போ கேஸ்கேடிங் எஃபெக்டாக நிறைய இடத்துல தண்ணி தேங்கி உள்ளது. இது போர்க்கால அடிப்படையில் நம்மளோட அதிகாரிகள் பணியாற்றினால் கூட இந்த மழையின் அளவு குறைந்தால்தான் வல்லுநர்கள்ட்ட நாங்கள் இப்போ என்டிஎம்ஏ போன்ற பல்வேறு வல்லுநர்கள்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சற்று நீங்கள் வந்து இன்னும் ஒரு 6 மணி நேரம் இந்த மழை குறைவதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், அது வரைக்கும் மக்களின் உயிரை பாதுகாக்கிறது, அதே மாதிரி யார் யாரெல்லாம் அந்த மாடி வீட்டில் இருக்கலோ அங்கே மாடியில் போக சொல்வது, அதே மாதிரி குடிசை மற்றும் இந்த தாழ்வான கரையோர பகுதிகள், நம்ம கடற்கரையாக இருக்கட்டும் ஆற்றங்கரையாக அவங்கள வந்து சமுதாய கூடத்தில் மாற்றுவது, அந்த மாதிரி உள்ள பணிகள் தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள், கடும் மழை இன்னும் தொடர்ந்து இருக்கிறதுனால் வெளியில் தயவுசெய்து செல்ல வேண்டாம், அதற்கும் நம்ம வந்து அறிவுரை வழங்கிட்டு இருக்கோம். மாநகராட்சியில் எத்தனை நிவாரண முகங்களை எத்தனை பேர் தங்க வச்சு? 160 என்ற நிவாரணங்களும் நேற்றைய தினம் 75,000 பேர் வந்து உணவு சாப்பிட்டாங்க. தற்பொழுது வந்து நம்மளோட அந்த இன்னைக்கு வந்து அதை 1.5 லட்சம் ஆகக்கூடும் என்று எங்களோட எதிர்பார்ப்பை, அதற்கு தேவையான இதை ரெடி பண்ணியிருக்கோங்க.